சீர்காழியில் காலழுகல் நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடும் ஒன்பதாம் வகுப்பு மாணவி தன் உயிரை காப்பாற்ற தமிழக அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பனங்காட்டு தெரு அம்மன் நகரை சேர்ந்தவர் முத்தழகன், கனிமுடி தம்பதியினர். இவர்களது மகள் அபிநயா சீர்காழியில் உள்ள ஒரு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் அபிநவ்யாவுக்கு காலில் எஸ்சிஎல் என்ற அபூர்வ வகை நோய் ஏற்பட்டு இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் நோய் குணமாகாத நிலையில் அபிநயாவின் இரண்டு கால்களையும் அகற்ற வேண்டுமென மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பதறிப்போன அவருடைய குடும்பத்தினர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவி அபிநயா மருத்துவ செலவு செய்ய முடியாமல் தற்போதுக்கு உயிருக்கு போராடி வருகின்றார். இந்நிலையில் தன்னை காப்பாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. காப்பாத்துக்கு என் மகன் நீங்க எப்படியாவது காப்பாத்துக்கு உங்களுக்கு.